கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ருசியாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்ற குறுஞ்செய்தி கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்ததான பரலோகப்பிதாவே, அப்பா, அந்த கால வேளையிலும் கூட பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாளில் நாகரத்துக்கென்று நாங்கள் கூடி வந்திருக்கிற ராஜா, அப்பா, அந்த நாளில் கூட தேவை வனாந்தர பிரயாணத்தில் எங்களுக்கு தேவையான நாகரத்தை இந்த நாளில் போஷிங்க, அப்பா, அந்த செய்தி கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க, அப்பா, அதிலிருந்து அவர்களுக்கு தேவையான எல்லா கத்தாவே ஆவிக்குரிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கட்டும் ராஜா. செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபருக்குள்ளும் நீ கிரியை செய்யுங்க ராஜா, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமீன். குடும்ப பலிபீடம் மே 3 வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:25-27. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு, தீர்க்க தரிசனத்தினால் தெளிவாக்கப்பட்ட சம்பவங்கள். இயேசு ஒரு கால் இப்படி கூறியிருக்கலாம், கிளியோப்பாவே, இங்கு உள்ள அவனது நண்பனே, இந்நாட்களில் தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை எலும்ப பண்ணுவார் என்று மோசேயை தீர்க்கதரிசனம் உரைக்கவில்லையா? சிலுவையில் அறையப்பட்ட இந்த மனிதன் அந்த தகுதியை பெற்றிருந்தாரா? மோசே இவ்விதம் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறான், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி உண்டாயிருக்கவில்லை, இப்பொழுது இந்த மனிதன் எழும்பினார், இந்த மனிதனின் முன்னோடி இந்த மனிதனை குறித்து என்ன சொன்னார் என்று கேட்டிருப்பார். புரிகிறதா? எல்லா தீர்க்கதரிசிகளும் அவரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தனர். அவர் எம்மாவூர் சீஷர்களிடம் பேசினார். அவர் பேசுவதை கேட்க மிகவும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அவர் பேசுவதை கேட்க நீங்கள் விருப்பமாக இருப்பீர்கள் அல்லவா? ஆமீன். தீர்க்கதரிசிகள் அவரை குறித்து பேசினதை அவர் விவரித்து கூறின போது அதை கேட்க நான் விருப்பமாக இருப்பேன். ஆமீன். அது அவன் என்று நேரடியாக கூறாமல் அவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தை காண்பித்தார். அவர் இவ்வாறு நிகழும் என்று தீர்க்கதரிசிகள் கூறியிருக்கிறார்கள் என்று மாத்திரம் கூறினார். நாம் சில நிமிடங்கள் சென்று அவர் வார்த்தையை எடுத்துரைப்பதை சற்று கவனிப்போம். பாருங்கள், வார்த்தையே தம்மை குறித்து கூறப்பட்ட வார்த்தையை எடுத்துரைக்கிறது. ஆமேன். வார்த்தையே தம்மை குறித்து கூறப்பட்ட வார்த்தையை எடுத்துரைக்கிறது. அது அவர்தான் என்று நேரடியாக கூறாமல் வார்த்தை பேசுவதற்கு விட்டு கொடுக்கும் பொழுது அவர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கின்றனர். ஆமேன். மாம்சத்தில் இருந்த வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையை எடுத்து கூறி ஆமேன் அவரை அதனுடன் ஒன்றுபடுத்திக் கொள்கிறார். அவர் எடுத்து கூறுவதை நாம் கேட்போம். அவர்களுக்கு அண்மையில் நடந்த சம்பவங்கள் அனைத்தும், அதாவது சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், காலியான கல்லறையும் தெரிந்திருந்தது. அவர் தம்மை குறித்து எழுதப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு நேரடியாக சென்று விட்டார். இதையெல்லாம் அவர் எம்மாவூர் சீஷரிடம் கூறியிருப்பார் என்று நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். ஆமீன். இதை காட்டிலும் அவர் அதிகமாக கூறியிருக்க முடியும். அவர் எம்மாவூர் சீஷரிடம் இவ்விதமாய் கூறினார் என்று கற்பனை செய்து கொண்டு அதை கேட்போம். அவர் இப்படி கூறியிருக்கலாம். சகரியா 11:12 நாம் பார்ப்போம். மேசியா 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட வேண்டும் என்று சகரியா தீர்க்கதரிசி எழுதி வைக்கவில்லையா? இப்பொழுது தானே நீங்கள் அவர் 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டதாக என்னிடம் கூறினீர்கள். மேலும் அவர் இவ்வாறு கூறியிருக்கலாம். உங்களுக்கு எந்த வசனம் என்று தெரியுமா? சகரியா 11:12, சங்கீதம் 41:9 தாவீது என்ன கூறியிருக்கிறான் என்று கவனித்தீர்களா? அவருடைய சிநேகிதனே அவரை மறுதளிப்பான். சகரியா 13:7, அவருடைய சீஷர்கள் அவரை புறக்கணித்தனர். சங்கீதம் 35:11, கள்ள சாட்சிகள் அவர் மேல் குற்றம் சாட்டுகின்றனர். அப்படி நடந்ததென்று நீங்கள் தானே இப்பொழுது கூறினீர்கள். ஏசாயா 53:7, தம்மை குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு முன்னால் அவர் வாயை திறவாதிருந்தார். ஏசாயா 50:6, அவர்கள் அவரை அவமானப்படுத்தினார்கள் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். சங்கீதம் 22:2, அவர் சிலுவையில், என் தேவனே,
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறவேண்டியராயிருக்கிறார். நேற்று முந்தைய நாள் பகல் அவர் அப்படி கதறினாரா? சங்கீதம் 22:18 அவருடைய வஸ்திரங்களை அவர்களுக்குள்ளே பங்கிட வேண்டும், அவர்கள் அப்படி செய்தார்களா? சங்கீதம் 22 அவருடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படுவதில்லை, ஆனால் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஏசாயா 53:12 அவர் அக்கிரமக்காரருக்கு நடுவில் மரிப்பார் என்று ஏசாயா 53:9 கூறுகின்றது. அவர் ஐஸ்வர்யவான்களுக்கிடையே அடக்கம் பண்ணப்படுவார் என்று உரைக்கிறது சங்கீதம் 16:10 அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடேன், என்னுடைய பரிசுத்தமானவை அழிவை காணவிட்டேன் என்கிறது. மல்கியா 3 கூறப்பட்டவன் இவருக்கு முன்னோடியா இருந்த மனிதன் அல்லவா என்றெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். வேதத்திலிருந்து இவைகளை அவர் எடுத்து கூறுவதை கேட்க நான் விரும்பியிருப்பேன். அந்த தீர்க்கதரிசிகளை பாருங்கள், அவருக்கு முன் அடையாளமான இருந்தவர்கள் அனைவரையும் அவர் எடுத்துரைத்திருப்பார். ஆதியாகமம் 22 எப்படி ஈசாக்கு தேவனுக்கு நிழலாய் இருந்தான் என்றும், எப்படி தகப்பனாகிய அபிரகாம் தன் சொந்த குமாரனை கொண்டு சென்று விறகு கட்டைகளை சேகரித்து அந்த மலையின் மேல் சென்று அவனை பலியாக செலுத்தினான் என்றெல்லாம். ஆமீன். தினசரி வேதவாசிப்பு லேவியர் ஆகமம் 26, யோபு 14, எரேமியா 1, லூக்கா 24. வாசிக்கப்பட்ட வேதபாகங்களோடு கூட கர்த்தத்தாமே இந்த ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோகப்பிதாவே, இந்த கிருபை நிறைந்த கர்த்தாவே, அடையாளமான வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. மாம்சத்தில் வந்த வார்த்தை, உரைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்துக்கொண்டு ராஜா விவரிப்பதை நாங்கள் கத்தாவே இந்த நாளின் கத்தாவே அந்த குடும்ப பலிபீடத்தில் கண்டோம். அதே போல இன்று ஒரு நாளில் ராஜா ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளாய் வார்த்தையானது வெளிப்பட்டு இந்த நாளில் நிறைவேறி இருப்பிற காரியங்களை அதே வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு கத்தாவே விவரித்து காண்பித்திருக்கிறார். அதை இந்த நாளில கூட கத்தாவே நாங்கள் கண்டிருக்கிறோம். என் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கத்தாவே இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் அறிகிறோம் ராஜா. நாங்கள் தாமே அந்த கிளியப்பாவமாக இருக்கிறோம். நாங்கள் தாமே அந்த கத்தாவே எங்களோடு கூட கத்தாவே மாம்சத்தில் வெளிப்பட்டவர் நீராக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் தாமே கத்தாவே இந்த நாளின் செய்திக்காய் நன்றி ராஜா. அப்பா, வார்த்தையானது தன்னை வெளிப்படுத்த மாம்சமாய் வந்து அதே வார்த்தையை கொண்டு விவரித்து காண்பித்ததே, அதே போல இந்த நாளிலும் கத்தாவே மனவாட்டிக்குள்ளாய் மீண்டும் கத்தாவே மாம்சமாய் இருக்கிறீர். தீர்க்கதரிசிக்குள்ளாய் நீர் மாம்சமாய் கத்தாவே மாம்சத்துக்குள்ள வெளிப்பட்டு எல்லா வேத வாக்கியங்களுக்கு விவரித்து காண்பித்தீர் ராஜா. அதெல்லாம் இன்பு நாங்கள் பார்க்கும்போது ராஜா என்னோட கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற நபர்களுக்கு அப்பா ஒருவேளை கண்கள் திறக்கப்படவில்லை என்றால், இப்பொழுது இந்த கணமே இந்த செய்தி கேட்கும் போதே அப்பா மாம்சத்தில் வெளிப்பட்ட உண்மை காணும்படியான கண்கள் திறக்கப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமீன்.